ఏవం అండం తత్ఖలు పూర్వసృష్ట సలిలే అతిష్ఠత్ సహస్రం సమా నిర్బంధన్న కృత చతుర్దశ జగత్ రూపం విరాడాత్వయం సహస్రైకరపాదమూర్ధనివై నిశేష జీవాత్మకో నిర్మాతోసి మరుత్పురాధిప సమాం త్రాయస్వ సర్వామయాతి. అండం తత్ఖలు పూర్వసృష్ట సలిలే అతిష్ఠత్ సహస్రం సమా. பகவான் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா, ஒரு பெரிய அண்டத்தை சிருஷ்டி பண்ணினான். 14 லோகங்களும் சேர்ந்து அந்த அண்டம். இப்போ அடுத்த தசகத்தில் ஒரு ஒரு லோகமும் பகவானுடைய எந்தெந்த அவயவம்னு சொல்லிட்டு வர போகிறார். 14 லோகங்களும் சேர்ந்து பகவானுடைய ஸ்வரூபம். இது அண்டம்னு வச்சுருந்தா இதுதான் ஒரு பிரம்மாண்டம். இதை போல ஒரு பிரம்மாண்டம் தான் இல்லை, சாஸ்திரம் சொல்கிறது அநேக கோட்டி பிரம்மாண்டங்கள்ங்கிறது. அதனால்தான் அநேக கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு சொல்கிறோம். பரமாத்மாவுடைய ஒரு ஒரு ரோம கூப்பத்துல ஒரு ஒரு பிரம்மாண்டம் தொங்குறதாம். இங்க ஒரு பிரம்மாண்டம் தெரியறது. இப்ப நம்ம மேல போயிட்டு இருக்கோம் ஆகாசத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஃபிளைட் முட்டின்னு ஒரு இடம் இருக்கா, அது பாட்டு போயிட்டே தான் இருக்கு. டெலஸ்கோப்ல வச்சு அவாள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, இங்க இருந்து ஒரு சோலார் ஃபேமிலிங்கிற, அப்புறம் அதுக்கு மேல ஒரு மில்கி வேங்கிறா, அதுக்கு மேல ஒரு பெரிய கான்ஸ்டலேஷன்கிறா, அப்புறம் அதுக்கு மேல போயிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு எல்லாம் சொல்ல முடியுமோ? இதை மாதிரி கோட்டி பிரம்மாண்டங்கள் இருக்கலாமே. இது ஒரு சோலார் ஃபேமிலி, இங்க ஒரு சூரியன் இருக்கு, சூரியனை சுத்தி இவ்வளவு கிரகங்கள் இருக்கு, இதுல இந்த பூமிங்கிற கிரகத்துல லைஃப் ஃபோர்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்கா, நம்ம இருந்துட்டு இருக்கோம் இங்க. இதை மாதிரி எத்தனை பூமி இருக்கோ, இதை மாதிரி எங்கெங்க எந்தெந்த யுகங்கள் நடந்துட்டு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அவதாரங்கள் நடந்துட்டு இருக்கோ, யாருக்கு தெரியும்? ஒருத்தனுக்கு தான் தெரியும். இந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கு இவர் சுவாமி, அப்புறம் இன்னொரு பிரம்மாண்டத்துக்கு அவர் சுவாமின்னு எந்த நாள்லையும் கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்லல. அத்தனை பிரம்மாண்டங்கள் சிருஷ்டி ஆயிருக்கு, அத்தனைக்கு ஒருத்தரே ஒருத்தர் சுவாமி. ஒருத்தர் தான் எல்லாமாவா இருக்கு அப்படின்னா அவர் வேறுபட்டவர். இந்த ஒரு பிரம்மாண்டம் அவருக்கு ஒரு விராட்டா, அவருக்கு ஒரு சரீரமாக சொல்லி அதுக்கு ஒரு அந்தரியாம், ஒரே அந்தரியாமியா அவரை உபாசிக்கிற ஒரு பத்ததி வேதமே நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. அதுல சொல்றது, அந்த முதல்ல 14 லோகங்களை கொண்ட விராட்டுங்கிற ரூபத்தை எடுத்துட்டார். அந்த அண்டம் ஒரு 1000 வருஷம் பிரளய ஜலத்திலேயே இருந்துருந்துதான். அந்த அண்டம், அண்டம்னா முட்டை மாதிரி இருக்கிறது, அதுதான் அண்டம்னு பேர். அண்டம் தற்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே அதிஷ்டத் சஹஸ்ரம் சமா நிர்பிந்தன் நகிருதா சதுர்தச ஜகத் ரூபம் விராடாக. அந்த அண்டத்தை பொழந்துண்டு 1000 வருஷம் கழிச்சு அந்த 14 லோகங்களை தனக்கு சரீரமாக அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு விராட் அப்படிங்கிற ரூபத்தை பகவான் அந்த அண்டத்தை பொழந்துண்டு வெளியில வந்தான். சாஹஸ்ரைகரபாத, இதுதான் சஹஸ்ர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றார் பாருங்கோ. சாஹஸ்ரைர் கரபாத மூர்த்த நிவகைஹி நிசேஷ ஜீவா ஆத்மகோ. 1000 கைகளோட, 1000 கால்களோட, 1000 தலைகளோட சர்வ ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக, சமஸ்த ஜீவன்களும் அவருடைய சரீரமே, அதுக்கு ஏகாந்தர்யாமியா அவரே. இந்த இடத்துல நிர்பாதோசி மருத்புராதிபா, குருவாயூரப்பா நீங்க அப்படி ரூபத்தை எடுத்துடலாமே, நீங்க விராட்டுங்கிற ரூபத்தை எடுத்துண்டு சோபிச்சேலாமே அப்படின்னு சொல்றத குருவாயூரப்பன் ஆமாம் அப்படின்னு தலையாட்சினான். அப்படிப்பட்ட நீங்கள் திராயஸ்வ சர்வாமயாத்து, என்னுடைய சர்வ ரோகங்கள்ல இருந்து என்னை ரட்சிக்க வேண்டாமான்னு ஒரு ஒரு தசகத்திலையும் பிரார்த்தனை. ஆமயாத்துன்னா ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம், சரீர ரோகம் மட்டும் இல்லை, சம்சார ரோகத்திலிருந்தே காப்பாற்றுவோம். அடுத்த தசகத்துலதான் அந்த விராட்டுடைய ஒரு ஒரு அவயவமா ஒரு ஒரு லோகம் இருக்குங்கிறத வர்ணிச்சிருந்து வரார். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்யே பாதாலமீஷ தவ பாத தலம் வதந்தி தேசமபிதேவிரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மன்னே. குருவாயூரப்பனுடைய அடிப்பாதங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் பாதாளங்கிற லோகம். அதுக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த பாதத்துடைய மேல் பாகம் இருக்கே, அதுதான் ரசாதலம்ங்கிற லோகம், அதுதான் பாதாளமீஷதவ பாததலம் வதந்தி பாதோர்பம் தேசமமி தேவ ரசாதலம் தே. அது இந்த இரு கணுக்கால்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் மகாதலம்னு பெரியவாள்லாம் சொல்றாளாம். குல்பத்வயம் கலு மகாதலம், இது வந்து ஒரு கல்பனை, ஒரு உபாசனை. எப்படி வேணாலும் உபாசனை பண்ண, இது ஒரு உபாசன கிரமம். இப்படி உபாசனம் பண்ணுவாளாம், அடிப்பாதத்தை பாதாளமாகவும் அந்த மேல் பாதத்தை வந்து ரசாதலமாகவும், அந்த குல்பத்வயம்னு சொல்லக்கூடிய கணுக்கால்கள் ரெண்டு உண்டு, அதைத்தான் மகாதலம்னும் பெரியவாள்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஜங்கே தலாதலமதோ சுதலஞ்சே ஜாகோ. இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு வரார்,
அந்த முழங்கால்கள் இருக்கே அதுதான் தலாதலம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு விட்டா அந்த துடைகள் இருக்கே அதுதான் வந்து அந்த சுதலமாகவும், அந்த ஊரு பாகம் இருக்கே அந்த இடைப்பிரதேசங்கள் ரெண்டு இருக்கே அதுதான் தலாதலமாக அதுதான் அதல சுதலங்கள் ஆகும். அந்த இடத்துல சொல்லிட்டு வருது க்ஷோணீதலம் ஜகனம், இடுப்பு லோகம் இருக்கு இல்லையா அதுதான் பூலோகமாக சொல்லப்படும் ஜகனம். இந்த பாகம் பாண்டவன் இப்படிதானே கையை வச்சிருந்து நிற்கிறான், இப்படி இடுப்புல கை வச்சிருந்து நிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், இதோ நான் ரட்சிச்சிருந்திருக்கேன், அவனுடைய ரூபமே விராட் ரூபம், அதுல இடுப்ப கையை வச்சிருந்து அப்படி நின்றுருக்கான்னு அர்த்தம்னா அந்த பூதலத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் இதுலயா நான் பாத்துக்கிறேன், யாராவது நாம கீர்த்தனம் பண்ணிட்டானாலும் அப்புறம் எம் பொறுப்பு அப்படின்னு நான் காத்திருந்திருக்கேன் அப்படின்னு தான் இடுப்புல கை வச்சிருந்து நிக்கிறான் பாண்டவர்கள். இந்த இடுப்பே பூலோகமா சொல்லப்பட்டு அதனால ஜகனம் க்ஷோணீதலம் அம்பரமங்கி நாபியா ஆசீத் அந்தரிக்ஷம்னு புருஷ சுத்தம் சொல்றதே, இந்த நாபி பாகதாம் அந்தரிக்ஷம்னு சொல்லப்படுது. கிரீவா மகஸ்தவ முகம் சிரஸ்தவ சமஸ்தவம் சமஸ்தமயஸ்ய சத்யம் ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதை அப்பியன்யை நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. பகவானுடைய கழுத்து பாகம் இருக்கு இல்லையா இதைத்தான் வந்து மகர்லோகம்னு சொல்லுவா, அதுக்கும் மேல இருக்கக்கூடிய முகபாகத்தை தான் வந்து ஜனலோகம்னு சொல்லுவா, பாலம் இந்த நெற்றி இருக்கே இதைதான் தபோலோகம்னு சொல்றா, பகவானுடைய சிரஸ் இருக்கு இல்லையா இதைத்தான் சத்தியலோகம்னு சொல்றா, இப்படின்னு 14 லோகங்களையும் பகவானுடைய சரீரமா கல்பிச்சு பெரிவாள்லாம் உபாசனம் பண்ணுவாள். இப்படி அழகா இந்த இடத்துல இப்படியே சொல்லிட்டு வந்தார். எது வந்து மாயை அப்படின்னு மாயா விலாச ஹசிதம் ஸ்வசிதம் சமீரோ ஜிக்வாஜலம் வஜரமீஷகுந்த பங்கி சித்தாதய ஸ்வரகணா முகரந்திரமக்னி தேவ புஜாக ஸ்தனயுகம் தவ தர்ம தேவகாக. பகவானுடைய சிரிப்புல மாயை இருக்கு, பகவானுடைய இந்த வக்ஷஸ்தலம் உண்டே இதுதான் தர்மம், பகவானுடைய பிருஷ்டபாகம் தான் அதர்மம். பகவானுடைய ரெண்டு அதரங்கள் இருக்கு இல்லையா மேல் உதடு கீழ் உதடு, இதுதான் ஆசை வெட்கம் அப்படிங்கிற ரெண்டா இருக்கு. இந்த தெத்திப்பல் இருக்கு இல்லையா இதுதான் வந்து காலதேவன் மரணம்னு சொல்லப்படுறது. பகவானுடைய புருவ நெருப்பு இருக்கு இல்லையா அதுதான் காலம். பகவானுடைய நடை இருக்கு இல்லையா அதுதான் லோகத்துடைய கதி. பகவானுடைய புஜங்கள் தான் தேவாள், பகவானுடைய மனசே சந்திரன், பகவானுடைய கண்ணே சூரியன், பகவானுடைய நாசிகளே அக்ஷ்வினி குமாராள். இப்படி எல்லாம் சொல்லப்படுது. பகவானுடைய அந்த சரணங்கள் இருக்கு இல்லையா இதுதான் வந்து விஷ்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் காலால 3 லோகத்தையும் அலக்கரான வருது இல்லையா வாமனாவதாரத்துல, அந்த சரணங்கள் தான் அந்த கால்களா அந்த கதியா விஷ்ணு இருக்கா. விஷ்ணுங்கிறது பரமாத்மாவுடையவே ஒரு அம்சமா இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் ஆச்சரியமா விராட்டுடைய வர்ணனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டுன்னு வருது. பிரம்மாவை எப்படி சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கறத இந்த இடத்துல ஆச்சரியமா 7வது தசகத்துல சொல்லிட்டு வரார். ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாத புனராக தஸ்யோர்த்வம் கலு சத்யலோக நிலையே ஜாதோசி தாதா ஸ்வயோ. பிரம்மாங்கிறது யாரு முதல்ல இன்னொருத்தர் கிடையாது. எப்ப பகவானுக்கு சிருஷ்டி பண்ணணுங்கிற சங்கல்பம் வந்துடுதோ அப்ப அரவிந்தநாபனா அனந்த பத்மநாபனா இருக்கக்கூடிய பகவானுடைய நாபி கோஷத்திலிருந்து சர்வ ஜீவன்களும் அந்த ஜீவன்களுக்கு உண்டான பீஜமும் அந்த ஜீவன்கள் சிருஷ்டியாக வேண்டிய லோகத்துக்கு உண்டான பீஜமும் அந்தந்த ஜீவன்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களுடைய பீஜமும் எல்லாம் பகவானுக்குள்ளே இருக்கு. சமஸ்த லோகங்களும் அந்தந்த ஜீவன்களும் அந்த ஜீவன்களுடைய காலகர்ம ஸ்வபாவ ரூபமா இருக்கக்கூடிய இல்லையா அந்த ஒரு பீஜம் உண்டே. இதெல்லாம் பகவான் ஒரு பார்வை பார்த்தான், என்ன ஆச்சுன்னா சட்டுன்னு பகவானுடைய நாபிக்குள்ள இருந்து ஒரு தாமரை வந்துச்சு. கமலம்னா இது சாமானிய குளத்துல முளைக்கிற தாமரை இல்லாச்சு, ஸ்வர்ணமயமா நாலா பக்கத்தையும் பிரகாசப்படுத்துற ஒரு கமலம். அந்த கமலம் வந்தது நாலா பக்கத்துல இருக்கிற பிரளய ஜலமும் அப்பதான் தெரியுது, முன்னாடி ஒரே இருட்டு. அந்த இருட்டுல பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து ஒரு கமலம் வந்தது, அந்த கமலத்துல சட்டுன்னு பார்த்துட்டா கமலபூ அப்படிங்கிற பிரம்மா தோன்றி விட்டாங்க. யாருடா குருவாயூரப்பனே தான். வெட்டத்திரி சொல்றாரு இந்த இடத்துல தஸ்யோர்த்வம் கலு சத்யலோக நிலையே ஜாதோசி அப்படிங்கிறார். நீதானே பிரம்மாவா தோன்றினே இல்லையா, எப்ப சிருஷ்டி பண்ணணுங்கிற சங்கல்பம் பரமாத்மாவுக்கு வந்துடுதோ அப்ப அந்த சிருஷ்டிக்கு தேவை ரஜோகுணம். அந்த ரஜோகுணத்தை அங்கீகாரம் பண்ணிண்டு என்ன ஆயிடுத்தார் அப்படின்னுட்டா, அந்த ரஜோகுண விருத்தி ஆறதுனால பரமாத்மாவே பிரம்மாங்கிற ரூபத்தை தரிச்சுண்டு ரஜோகுணத்தை வச்சுண்டு சிருஷ்டி பண்ற.
பரமாத்மா சர்வ குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். சிருஷ்டி பண்ணணுங்கிறது இதுக்கு ரஜோகுணத்தை வச்சுட்டுதான் சிருஷ்டி பண்ணணும். இப்ப சர்வ ஜீவன்களும் சர்வ ஜீவன்களுடைய அந்த பீஜம் துல்லியா, சர்வ லோகங்களும் அந்த ஜீவன்களுடையவும் அந்த பீஜமே ஒரு கமலம் போல வந்து அந்த கமலம்ங்கிறது சர்வலோகங்களுடையவும் சர்வ ஜீவன்களுடையவும் பீஜம், அதுல பிரம்மா வந்து உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு. சமஸ்த ஜீவன்களுடையவும் இல்லையா சமஷ்டி ரூபம்னு அர்த்தம். சமஸ்த லோகங்களுடையவும் சமஸ்த ஜீவன்களுடையவும் சமஷ்டி ரூபமா அங்க பிரம்மா இருக்க. அதனால இந்த இடத்துல எம் சம்சந்தி ஹிரண்ய கர்ப்பம் அகில த்ரைலோக்ய ஜீவாத்மகம் யோபுஸ்பீத ரஜோ விகார விகசன்னானா சிசிருக்ஷாரசகா. இந்த இடத்துல சமஸ்த ஜீவன்களுடையவும் ஏகஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்மா இல்லையா சமஸ்த ஜீவன்களுக்கும் ஜீவாத்மாவா, சர்வ சர்வ ஜீவன்களுக்கும் சமஷ்டி ரூபமா சொல்லக்கூடிய அந்த பிரம்மா அந்த இடத்துல தோன்றினார் அப்படின்னுட்டா அது யாரு, பரமாத்மாவே தான். சிருஷ்டி பண்ணணுங்கிறதே சத்தலோகம்னு ஒண்ணு உண்டாருது, அங்க பிரம்மாவா தோன்றிவிட்டார். இந்த பிரம்மாவுக்கு தோன்றிவிட்டாரே தவிர பிரளய ஜலம் தெரியறது. அவர் தோன்றின தாமரையே ரொம்ப பிரகாசமா இருக்கு, அந்த தாமரையே இப்படி ஹிரண்ய வர்ணமா தங்கமயமா ஜொலிக்கிறது. நானா பக்கத்துல இப்படி பாக்குறாரு, இப்படி பார்த்துட்டு பிரளய ஜலம் தான் தெரியறதே தவிர தான் எங்கிருந்து வந்தோம்னு தெரியணும், தனக்கு மூலம் தெரியணும் இல்லையா. அடையாருக்கு வந்தா தெரியும், அனந்த பத்மநாபனை பார்த்து விடலாம், அடையாருக்கு வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம், இல்ல திருவேண்டரம் போய் போனா போய் பார்த்து விடலாம். நமக்கெல்லாம் அவ்வளவு சுலபமா கிடைச்சு விடுறது தரிசனம் இல்லையா. மூன்று துவாரங்கள்ல தானே அனந்த பத்மநாபனை தரிசனம் பண்றோம். அது என்ன அப்படின்னு பூர் புவ சுவஹா அப்படிங்கிற மூன்று வியாகிருதிகள் புரியறதா. பாதாளாதி லோகங்கள்லையும் இந்த பூமிங்கிற மத்திய பாகத்திலையும் அதுக்கப்புறம் அதுக்கும் மேல இருக்கிற மகர் ஜனலோக தபோலோக சத்தியலோகாதி ஊர்துவ லோகங்களையும் பூர் புவ சுவஹா அப்படிங்கிற மூன்று வியாகிருதிகளால வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த திரிபுவனத்திலையும் வியாபிச்சிருக்கிற சித்திரம் ரம் ரம்யதே தம் திரிபுவன பபூஷம் விஷ்ணுமீசம் அப்படிங்கிற திரிபுவனத்திலையும் ஒரே அந்தர்யாமி வியாபிச்சிருக்கிறவர் அவர்தான் இந்த அனந்த பத்மநாபன்கிற தத்துவம் தான் மூன்று துவாரங்கள்ல அவரை நம்ம சேவிக்கிறதா. எல்லாம் தத்துவமா பார்க்க வேண்டிய விஷயம். நமக்கு இன்னொன்னு அழகு, பாதமும் அழகா இருக்கு, நாபியும் அழகா இருக்கு, சிரசும் அழகா இருக்கு அப்படின்னு ரசமா பார்த்துட்டாலும் ரசம், ரசம்ங்கிறது ஒன்னு ஆதார தத்துவத்தோட ஆதாரத்துல ரசம் புரியறதா. ரசம்னா சும்மா ரசிக்கிறாப்புல ஒரு விஷயம் இல்லை, அது தத்துவம் இருக்கு, தத்துவமே ரசமா நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம தத்துவத்தை சிந்தனம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, இந்த ரசத்தை தியானம் பண்ணிட்டா அந்த தத்துவத்துல போய் லயமாயிடும். தியானம் பண்றதுக்கு இந்த ரசம் போதும், ஆனா ஆதார தத்துவம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ல. பாதத்தை ரசிச்சா போதாதா, அந்த நாபி குழஞ்சிருக்கிறத ரசிச்சுட்டா போதாதா, அதுல ஒரு தாமரை அதுல பிரம்மா உட்காந்து பெருமாளை சேவிக்கிற அழக போறாதா, இல்ல அந்த முகபாகத்தை போய் ரசிக்கிறது போறாதா, ரசிச்சுட்டாலே போதும். ஆனா அதுக்கு பின்னாடி தத்துவமும் இருக்கு. ஏ மூணு துவாரம் அப்படின்னுட்டா இதுதான். அதனால பிரம்மா என்ன பண்ணினார், நாளத்துக்கு போய் பார்க்கிறார். நாளத்துல போய் அந்த நாளம் தெரியறதே தவிர நாளை எங்கிருந்து வந்திருக்குங்கிற ஆதாரம் தெரியல, நாபி தெரியல, நாளம் தான் தெரியறது. ஜலத்துக்கு அடியில கூட போய் பார்த்துட்டார், நாளம் தெரியறதே தவிர நாபி தெரிய மாட்டேங்கிறது. உடனே இந்த இடத்துல சோயம் விஸ்வ விசர்க தத்த ஹிருதய சம் பஷ்யமான ஸ்வயம், யார் இவர், என்ன சிருஷ்டி பண்ணவர் யாரு. கோசௌ மாமவதத் புமானிதி ஜலா பூர்ணே ஜகன்மண்டலேயே திக்ஷூத்வீக்ஷ கிமப்ய நீட்சிதவத வாக்கியார்த்தம் உத்பஷ்யதாய. பிரம்மா காதல என்ன விழுந்ததுன்னா ஒரு சப்தம் மட்டும் விழுந்தது. இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்றார், தாவத்வம் ஜகதாம் பதே தபதபேத்யேவம் ஹி வைஹாய சிம்பாணி மேனம் அசிஸ்ரவா ஸ்ருதி சுகாம் குர்வம் தபப்ரேரண. பிரம்மா காதல ஒரே ஒரு சப்தம் தான் விழுந்தது, தப தப அப்படின்னு விழுந்தது, தப தப ரெண்டு தடவை அந்த சப்தம். ஆனா இங்க சொல்றார் பட்டத்ரி, அந்த சொல்லே அவ்வளவு சுகமா இருக்கும். சொல்ற விஷயம் என்னமோ ரொம்ப கடினமான விஷயம், தப்பு தபசு பண்ணுனா ரொம்ப கடினமான விஷயம், ஆனா சொல்றவா சொன்னா அது கூட ரொம்ப இனிக்குமா. அந்த வாணி எப்படி இருக்கு அப்படின்னுட்டா மதுரமா இருக்கா, தித்திக்கிறதா. அதனால சொல்றார் வாணி மேனம் அசிஸ்ரவா ஸ்ருதி சுகம். தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல சொல்லிட்டு வர்றார், நாதமேதான் ராமனா அவதாரம் பண்ணித்து, அதுவும் சாமானிய நாதம் இல்ல பிரணவ நாதமே ராமனா அவதாரம் பண்ணித்து, நாதம்தான் ராமன் அப்படிங்கறது சரணத்துல விவரணம் பண்ணிட்டு வரத்தே சொல்ற. ராமர் கையில ஒரு கோதண்டை வச்சிருந்துருப்ப, அந்த கோதண்டத்துல மணி கட்டி இருப்ப, அந்த மணி ஆடித்துனா அதுதான் ஸ்வரம் அப்படிங்கிறார்.
எப்ப கோதண்டத்துல கட்டி இருக்கிற மணிதான் ஸ்வரமோ அப்ப அந்த கோதண்டம் எதுன்னா அதுதான்டா ராகஸ்வரூபம் அப்படின்னு விட்டார். ஸ்வரமுல ரயகடலு வர ராகமு கோதண்டமு துரநய தேசமு திரிகோணமு நிரதகதி சரமூர. அப்படி ராகபாவங்கிறது கோதண்டமே தான். ஏன்னா கோதண்டம் மூணு பாகமா இருக்கு. அது எப்படின்னா மந்திரஸ்தாயி, மத்தியமஸ்தாயி, தாரஸ்தாயின்னு மூணு ஸ்தாயிகளில் போய் ராகசஞ்சாரம் பண்ணுவாளு, அதை போல மூணு பாகமா இருக்குன்னு. சரி, வர ராகமே கோதண்டம், கோதண்டத்துல கட்டப்பட்டிருக்கிற மணியே ஸ்வரம், தாளம் எதுனா அந்த அம்பை கோதண்டத்துல சேர்த்து அந்த அம்பை எந்த டிஸ்டன்ஸ்ல விட்டா, எந்த டைம்ல விட்டா கரணையும் தூஷணையும் திரிசிரசையும் அடிக்கலாம்னு பார்த்து அடிக்கிறாரு. அந்த அந்த ஏரோ போற டிஸ்டன்ஸ், அந்த ஸ்பீடு, அதுதான் வந்து காலகதி, தாளகதின்னு சதுஸ்ரகதி, மிஸ்ரகதி, திஸ்ரகதி. சரி, இது எப்படி சொல்லிட்டு வந்துட்டார் இல்லையா? சரச சங்கதி சந்தர்ப்பமு கலகிர முலுர. தாளம் போட்டு பாடுறது விஷயம் இல்லை, ஏதோ ஒரு தெரிஞ்ச ராகத்தை பத்து கீர்த்தனம் தெரிஞ்சுட்டு பாடுறது விஷயம் இல்லை. அந்த ராகம் பாடுறதே அந்த வித்வான் கிட்டக்க சரச சங்கதி வந்து விழணும், அப்பதானே அவனை வித்வான் ஒத்துப்பா. அப்படி இவர்கிட்ட சரச சங்கதி எது அப்படின்னு விட்டா, எப்பவான ராமர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினா சரச சங்கதி பாடின மாதிரி இருக்கும். கிரமுலுரா இல்லையா, அவர் பேசுறதே ஏதோ பெரிய ஒரு வித்வான் அப்படி ஒரு அபியாசம் பண்ணி ஒரு சரச சங்கதி பாடுவானே, அப்படி இருக்குமா சகஜமா ராமர் பேசுறதே? அதனால இந்த இடத்துலயும் வாணி மேனம் அசிஸ்ரவா ஸ்ருதி சுகாம் குர்வம் ஸ்தப பிரேரணாம் தப தபன்னு சொல்லின அந்த பிரேரணை பண்றாரு. அந்த தப தபன்னு ரெண்டு தடவை அந்த வாணி கேட்டதே காதல, அதுவே ஸ்ருதி சுகாம். என்னமோ பண்றதாம் பிரம்மா, திரும்பி திரும்பி பார்க்கிறார். யாரு சொன்னா, யாரு சொன்னா, யாரு சொன்னார்? கோசோ மாமவ தத்துவானிதி ஜலா பூர்ணே ஜெகன் மண்டலை, ஒரே ஜலம் சூர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரளய ஜலத்துல யாரு என்ன பார்த்து தப தப்புன்னு சொன்னது, தபஸ் பண்ணுன்னு யாரு சொன்னது? திக்ஷுத்மீக்ஷ கிமப்ய நீட்சிதவத வாக்கியார்த்தம் உற்பத்த. ஒருத்தரையும் பார்க்க முடியல, ஒரே இருட்டு. உடனே பிரம்மா பார்த்தா இனிமேல் ஆளை பார்க்க முடியாது, நம் பேசாம அவர் சொன்ன விஷயத்தை தியானம் பண்ணலாம். தபன்னு சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உள்ள தேடி பார்த்தார். தபஸ்னா மனசு, இந்திரியம், சித்தம், புத்தி எல்லாத்தையும் கொண்டு பரமாத்மாட்ட ஒடுக்கிறது தான் தபஸ். அதானே தபஸ், சித்தவருத்திகளை அடக்கிறதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். கண்ணை மூடிக்கிறது தபஸ் இல்லை, ஆசனம் போட்டு உட்காந்துக்கிறது தபஸ் இல்லை, மனசு ஒடுங்கிறது தான் தபஸ். அதனால என்ன பண்ணினா, தஸ்மை திவ்யம் வருஷ சகசிரமாப்த தபசா தேனத்வமராய தஸ்மை தர்சிதவானசி ஸ்வநிலயம் வைகுண்டமேகாத்பூதம். ஆயிரம் தேவ வருஷம் பிரம்மா மனசை ஒடுக்கி இந்திரியங்கள் அடக்கி தபஸ் பண்ண, ஆயிரம் வருஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தார், வைகுண்ட தரிசனம் ஏற்பட்டுச்சு. பாகவதத்துல இந்த இடம் ரொம்ப அழகா வர்ணிக்கப்படுறது. பாகவதத்துல வைகுண்ட வர்ணனத்தை குருவாயூர்ல பிரசித்தியான ஒரு பக்தர் இருக்கார், பூந்தானம்னு பேரு. நாராயணபட்டத்திரையும், நாராயணியம் பண்ணின நாராயணபட்டத்திரையும் பூந்தானமும் சமகாலம். நிறைய பக்த சரித்திரங்கள் பாகவதத்தோட குருவாயூரப்பனுடைய வைபவமாவே வருது. பூந்தானம், குரூர் அம்மா, மஞ்சுளாங்கிற ஒரு பக்தை, அப்புறம் வந்து பில்வமங்கல சுவாமிகள், கிருஷ்ண கர்ணாமிரதம் பண்ணின லீலா சுக்கர், இவெல்லாம் குருவாயூரப்பனோட பரமபக்தாள். அவ்வளோ பேரோடையும் பகவான் விளையாடி லீலைகள் பண்ணியிருக்கான். அதெல்லாம் தசமஸ்கந்த மரத்தை நிறைய அனுபவிக்கலாம். ஏன்னா அந்த லீலைகள்லாம் குருரம்மாவோட யசோதைகிட்ட விளையாடின மாதிரி விளையாடியிருக்கான் குருவாயூரப்பன். பில்வமங்கல சுவாமிகளோட நிறையே பேசியிருக்கான், நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான். மஞ்சுளாங்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான். இப்படிலாம் நிறைய லீலைகள், குருவாயூரப்பனுடைய லீலைகளே தசமஸ்கந்த லீலைகள் மாதிரி இன்னைக்கு நடக்கிறது. பாகவதத்தில் இருக்கிற எல்லா லீலைகளையும் குருவாயூரப்பனே பண்ணான். கஜேந்திர மோட்சம் போல கேசவன்கிற ஒரு யானை அங்கே பக்தி பண்ணிட்டு இருந்தது குருவாயூரப்பனுக்கு, அப்படி அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தது போல கேசவன்கிற யானைக்கு மோட்சம் கொடுத்தான். குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு அந்த யானை மோட்சங்கள் வந்து குருவாயூரப்பனை பார்த்துண்டு இன்னைக்கு நீங்கள் போனேன்னா அந்த சந்நிதி வாசல்ல அந்த யானையுடைய தந்தத்தை மாட்டியிருக்கான். கஜேந்திரன் பக்தி பண்ண போல பக்தி பண்ணினான் கேசவன்கிற ஒரு யானை. அதை போல பூந்தானங்கிற பக்தர் அவர் பாகவத ரசத்தை பிழிஞ்சு நமக்கு மலையாள பதங்களா கொடுத்துருக்காரு. ஞானப்பானைன்னு பேரு. இன்னைக்கும் குருவாயூர்ல நிர்மால்ய சேவைக்கு காலம்பரை போயிட்டேன்னா அந்த ரெக்கார்ட் போடுவார். காலம்பரை சாந்திரானந்தாவ போதாத்மகம்னு ஆரம்பிச்சு முக்கியமான தசகங்களை பாடிட்டு இந்த ஞானப்பானை முழுக்க அந்த இடத்துல எல்லோரும் ஸ்மரண சிரவணம் பண்றாப்புல ரெக்கார்டே போடுவா. கிருஷ்ண கிருஷ்ணா மூகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவ
சச்சிதானந்த நாராயணா ஹரி. குருநாதன் துணை செய்க சந்ததம் திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழும் பிரியாதிருக்கேணம் நம்முடே நர ஜென்மம் சபலமாக்கிடுவான். கிருஷ்ண கிருஷ்ண அப்படியே வரும். நாம வைபவம், சாதுக்களுடைய வைபவம், பாகவத ரசத்தை பிழிஞ்சு கொடுத்துருக்க பூந்தான். அவர் மூணாவது ஸ்கந்தத்துல பாகவதத்துல வைகுண்டம் வரணும், இங்கே வரப்போறது. சனகாதிகள் வைகுண்டம் போறா இல்லையா, அவதானே ஜெயா விஜயாவில் சபிச்சுடுறான். அவதானே அப்புறம் மூன்று ஜென்மாக்கள்ல கிரண்யாட்சன், கிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்தன், மூணு ஜென்மாக்கள்ல பகவானை துவேஷிச்சு பகவான் கையால வதத்தை வாங்கிட்டு பகவானை அடையணும் அப்படிங்கிற சாபத்தை வாங்கினுடுறான். சனகாதிகள் வைகுண்டம் போற சமயத்துல வைகுண்டத்தை அப்படி வர்ணிக்கிறது பாகவதம். இதை படிச்சுண்டு பூந்தானம் நித்தியபடி பாகவத பாராயணம் பண்ணுவா. குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு பிரீத்தி பாகவதம் தானே. பாகவதம் படிச்சுட்டு இருந்த பூந்தானத்துக்கு ஒரு ஆசை, ஐயோ இப்படி இருக்கே வைகுண்டம், நம்ம குருவாயூரப்பனுடைய நோக்கம் தானே, ஏன் நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டானா. நேரா போனார் குருவாயூரப்பனுடைய சன்னிதி. இன்னைக்குதான் இவ்வளவு கூட்டம், அப்ப ஏகாந்த சன்னிதி இவாள்லாம் பக்தி பண்ணிட்டு இருந்த நாள்ல குருவாயூரப்பன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். கிருஷ்ணா என்டே உன்னி கிருஷ்ணா, எனக்கு வைகுண்டம் தரிசனம் கொடு. குருவாயூரப்பன் சொல்றான், உனக்கு வைகுண்டம் இல்லாம நான் யாருக்கு கொடுக்க போறேன், எல்லாம் ஜீவித காலம் முடியட்டும், உன்னை நேரம் வைகுண்டம் கூட்டின்னு போயிடுவேங்கிறான் குருவாயூரப்பன். பூந்தானு சொல்றா, நீ அப்ப கூட்டின்னு போவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஜீவித திசையிலேயே வைகுண்டம் பார்க்கணும். அது எப்படி அப்படின்னு குருவாயூரப்பன் சொன்னா, இவர் சொல்றார், அது எப்படின்னு கேட்கறதுக்கு நீ எதுக்கு தெய்வம்னு உட்காந்துருக்கேங்க. கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தி உடையவன் தானே ஈஸ்வரன், எதையும் எப்படி வேணாலும் பண்ணக்கூடிய திராணிகளும். நீ நினைச்சா நான் என்ன வேற எதையானோ கேட்டேன், உன் லோகத்தை தரிசனம் பண்ணணும்னு கேட்கறேன், ஏன் ஒன்னால எனக்கு தரிசனம் பண்ணி வைக்க முடியாதா. பக்தாளோட பிடிவாதத்துக்கு பகவான் இடம் கொடுப்பான், ஏன்னா அதுக்கு பூர்ண பக்தி காரணம், அசூயை இல்லை, அனார்ஜவம் இல்லை, சுத்தமான பிரேம காரணம் அதுக்கு. அதனால அதுக்கு இடம் கொடுத்துதான் தீரணும். அகம் பக்த பராதீனா, பகவான் பக்த பராதீன, பக்தாலும் வேண்டாததை சங்க பதுமணி தீரண்டும் வலிய தந்தால் என்ன பார்வையொன்றே போதுமேனு இருக்கிறவா. நீ மோட்சத்தை கொடுத்தா கூட, நீ வந்து கைவல்யத்தை கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்றவா இவாள்லாம், உன் சரண பக்தி போதும்னு சொல்றவா இவாள். அதனால அந்த பிரேமைக்கு இடம் கொடுப்பான் பகவான். குருவாயூரப்பன் சொன்னா, ஆத்துக்கு போய் பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கோ, உன்னுடைய சூக்ம சரீரத்தை பிரிச்சு நான் அதை மேல கூட்டிட்டு போய் வைகுண்டம் தரிசனம் பண்ணி வச்சுட்டு உன்னை திருப்பியும் கொண்டு உன் சரீரத்திலே விட்டுடுறேன் அப்படின்னு. இந்த சரீரம் மேலே கிளம்பாது இல்லையா. பூந்தானம் போய் தன்னுடைய ஆற்றல் அப்படியே உட்காண்டார், பத்மாசனம் போட்டுட்டு தியானத்தில் உட்காண்டார். குருவாயூரப்பன் அந்த சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் உள்ளேருந்து பிரிக்கிறான். பாஞ்சபோதிகமான சரீரம் அப்படியே உட்காண்டிருக்கீங்க, சூக்ஷ்ம சரீரம் மேலே கிளம்புறது, அது அப்படியே கிளம்பி ஜோதிர்மயமான லோகங்களையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே நேராக பிரம்மலோகத்தையும் தாண்டி மூல பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதிக்கும் தாண்டி அதுக்கும் அப்பாற்பட்டிருக்கிற ஜோதிர்மயமான மோட்ச தாமம் தானே வைகுண்டம். அது பிரகிருதிக்கே அப்பாற்பட்டது, அந்த காலம் இல்லை, கர்மா இல்லை, ஸ்வபாவம் இல்லை, மாய இல்லை, அந்த தமோகுண ரஜோகுண சத்வகுணங்கிற எந்த விகாரமும் இல்லை. அங்கே சாட்சாத் பகவான் பூர்ண பிரம்ம சனாதனமான அந்த பகவான் பக்தாளுக்காக அங்கே ஒரு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுனால அந்த சின்மயமான ரூபத்தை பரிகிரகிச்சுட்டு உட்காண்டு நித்திய சூரிகள்லாம் அங்க சதா பகவான சேவை பண்ணிட்டு, சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். அதுதான் தத்விஷ்ணோகோ பரமம் பதம்னு வேதமே சொல்றது இல்லையா. அந்த லோகத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு வருது பூந்தானம். அப்புறம் திருப்பியும் வந்து தன்னுடைய சரீரத்துக்குள்ள ஒடுங்குற அங்க இன்னொரு ஆச்சரியம் நடக்கிறது. அந்த வைகுண்டத்துக்கு பூந்தானம் போறார், எல்லோரும் பூர்ண கும்பம் கொடுத்து அங்க இருக்கிற நித்திய சூரிகள்லாம் உள்ள அழைக்கிறா பூந்தானத்தை. அங்க பார்த்துட்டா பகவான் ஸ்ரீ பூ நீளாங்கிற மூன்று தேவிகளோட குருவாயூரப்பனே அங்க உட்கார்ந்துருக்கு. ஆனந்தமா இருக்கு, நாங்கள் ஆனந்தத்தை தவிர இன்னொன்று இல்லவே இல்லை. அது இங்கே சொல்லிட்டு வரார், சாந்திரானந்த ஜரீச்ச எத்த பரமஜோதி பிரகாஷாத்மகே அப்படின்னு இந்த இடத்துல அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களில் சொல்றார். அங்கே அமிர்த ஆனந்தம் பிரவகிச்சுருக்கான், அதை தவிர இன்னொன்று கிடையவே கிடையாது, வேறு எந்த விகாரமும் கிடையாது. சாந்திரானந்த ஜரி அப்படின்னு சொல்கிறார், அப்படி பிரவகிச்சுண்ட ஆனந்தம் தான் இருக்கு. ஆனந்த அல மோதறதங்க, ஆனந்தத்தை தவிர இன்னொன்று இல்லை. அதனால தானே உபனிஷத ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்துன்னு சொல்றது. ஆனந்தம் தானே அங்கே அங்கே ஸ்வரூபம், அதோடைய ஸ்வரூபமே ஆனந்தம், அந்த லோகமே ஆனந்தமயமா இருக்கு. அங்க ரெண்டு விஷ்ணு பார்ஷதாள் வந்து பூந்தானத்தை சேவிச்சாள். சேவிக்கிறதுங்கிறது பெரியவா சின்ன வாங்குற பாவத்தால் இல்லை, ஒரு பாவம் அங்க உயர்ந்த பாவம், சுத்த சாத்வீகமான ஒரு ஒரு குணம்தான் அங்க இருக்கு, சுத்த சத்துவம் தான் இருக்கு அங்க. அந்த ஒரு பாவத்துல அவ வந்து சேவிக்கிறான், பாவோத்ரேகத்தால் அங்க பூந்தான் அப்படியே பார்க்கிறார்.
அவர் சொல்றாரு, இது என்ன லோகம், இது எப்பேற்பட்ட இடம், இங்க நீங்க நான்கிற பேதமே கிடையாது, இங்க என்ன இதுக்கு சேவிக்கிறேள் அப்படிங்கறத அவ சொல்றா, எந்த லோகமா இருந்தாலும் ஆச்சாரியனை சேவிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிறார். நான் எப்படி உங்களுக்கு ஆச்சாரியனாக ஆவேன் அப்படின்னு பூந்தானம் கேட்டார். அவ ரெண்டு பேரும் சொன்னா, நீங்க ஒரு ரெண்டு வாழை மரங்களுக்கு கீழே உட்காந்து சதா பாகவத பாராயணம் பண்ணுவேளே அந்த ரெண்டு வாழை மரங்கள் தான் நாங்கள்னு சொன்னாவா. எங்களுக்கு காலம் முடிஞ்சுடுத்தோ நீங்க பாகவதத்தை பாராயணம் பண்ணி அதை சிரவணம் பண்ணதுனால எங்களுக்கு வைகுண்டம் கிடைச்சுடுச்சோம். நிலவலையா நீங்களும் வந்துட்டேன், எங்க கிருதஜத்தை தெரிவிச்சுக்க வேண்டாமான்னு பகவான் வச்சிருந்து சேவிச்சா பூந்தானத்தை அப்படின்னு பூந்தானத்துடைய சரித்திரம் சொல்றது. திருப்பியும் பூந்தானத்துடைய சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துல இருந்து ஒடுங்கிறது. அவர் போய் தன்னோட கொள்ளையில போய் பார்த்துட்டு அந்த ரெண்டு வாழ்மரம் பட்டு கிடக்கு கீழே இல்லையா. பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவாசிரிதாகனு புராணம் சொல்றது. ஒரு பசுவோ பக்ஷியோ ஒரு செடி கொடி கூட ஒரு உத்தம பாகவதனை ஆசிரியச்சுட்டா வீண் போகாது, அதுவும் வைகுண்டம் பேணும். சத்தியம் இது பூந்தானத்துடைய சரித்திரம். அதனால இந்த இடத்துல வைகுண்ட தரிசனம், பிரம்மா கண்ணை திறந்து 1000 வருஷம் தபசு பண்ணினார், தபசு பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா வைகுண்ட தரிசனம் ஏற்படுறது. மாயா யத்ர கதாபி நோபி குருதே பாதே ஜகத்யோ பகிஹி, எந்த இடத்துல மாய இம்மி கூட நெருங்காதோ அப்படிப்பட்ட ஸ்தானம் வைகுண்டம். அது பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டு பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டு பிரகாசிக்கக்கூடிய ஸ்தானம். சோக குரோத விமோக சாத்வசமுக பாவாஸ்து தூரங்கதா, இந்த பிராகிருதமான பாவங்கள் அங்க கிடையவே கிடையாது. அப்ராகிருத பாவங்கள் தான், பிராகிருத விகாரங்களே இல்லை. சோகம் குரோதம் மதம் மோகம் ஆச்சரியம் ஆலசியம் லாலசம் அப்படின்னு என்னென்னலாம் உண்டோ இந்த நீச்ச பாவங்கள், இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட ஜீவ விகாரங்கள் இல்லாத அப்ராகிருத பக்தி பாவங்கள் மட்டுமே பிரகாசிக்கக்கூடிய சந்திரானந்த ஜரீஜயத்ர பரமஜோதிஹி பிரகாஷாத்மகே தத்தே தாம விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. அப்படிப்பட்ட தமசு ரஜசு சத்வங்கிற எந்த பிரகிருதிக்கு உட்பட்ட குணங்களும் இல்லாத உத்தம அந்த பரஞ்சோதியா இருக்கக்கூடிய பகவான் மட்டும் பிரகாசிக்க அந்த ஆனந்தம் மட்டுமே அந்த இடத்துல வியாபிச்சிருக்க அங்க வேற எந்த விகாரமும் இல்லாத அப்பேற்பட்ட பரந்தாமமான வைகுண்டம் அங்க பாசிக்கிறது, அப்படி சோபிக்கிறது. இப்படிதான் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லிட்டு வரார். சதுர்பூஜா ஹரிமணி ஷியாமாவதாத, அங்க இருக்கிற விஷ்ணு பார்ஷதாள்லாம் எப்படி இருக்கான்னா அவளுக்கே பகவானுக்கு துல்லியமான 4 புஜங்கள் இருக்கான். அதுல சங்கு சக்கரம் கதா பத்மத்தை வச்சுட்டு இருக்காளாம் அங்க இருக்கிற பார்ஷதாளுக்கே. ஏன்னா பகவான் வைகுண்டத்தை கொடுக்கறதே தனக்கு திவ்ய தனக்கு துல்லியமான ரூபத்தை கொடுத்துடுவான், தன் பக்கத்துல வச்சுப்பான். இதுக்கு சாரூப்யம்னு பேரு, பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு சாமீபியம்னு பேரு, தன் லோகத்தை கொடுக்கறதுக்கு சாலோக்கியம்னு பேரு, தன்னுடைய ஆனந்தத்தையே கொடுத்து விடுறான். அதனால சாஷ்டின்னு பேர், பரமம் சாமியம் உபயத்தின்னு தனக்கு துல்லியமா பண்ணி தன் பக்கத்துல வச்சுப்பான் பகவான். அதனால நானாபூஷண ரத்ன தீபி ததிஷோ ராஜ விமானாலயா, அங்க இருக்கிறவாள்னா ஒரு விமானத்துல அப்படி பறந்துருக்காள்னா. ஏன்னா அங்கேயே சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் இருக்கான், அதுக்குள்ளே ஒரு விஷ்ணு ஆலயம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கிருஷ்ண ஆலயம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ராமாலயம் இருக்கு. ராம பக்தாள ராம ராமாலயத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வராள், கிருஷ்ண பக்தாள அங்க இருக்கிற கிருஷ்ணாலயத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வராள், அங்க இருக்கிற ஒரு சில விஷ்ணு பக்தாள்லாம் அங்க ரங்கநாதன் கோயில சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள் இருக்காராம், அங்க போய் ஒரு ஆலய வழிபாடு பண்ணிட்டு வராளாம். அங்க மகாலட்சுமி சதா என்ன பண்றானா, துளசிகளை பறிச்சு 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 துளசி தலங்களால பகவானுடைய சரணத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காளாம். நானா திவ்யவதூஜனீர் அபிவிருத வித்யுள்ளத துல்லியா, மகாலட்சுமியுடைய வர்ணனை மகாலட்சுமி தன்னுடைய ஆச்சரியமான சகிகளோட அந்த இடத்துல சதா அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் பறிச்சு விதமான புஷ்பங்களும் அந்த இடத்துல நைஸ்ரேயசம்னு ஒரு நந்தவனம் இருக்கான். எப்படி இந்திரனோட தோட்டத்துல நிறைய உத்தியானவனங்கள் இருக்கோ சொர்க்கத்துல, அத போல வைகுண்டத்துல நிறைய தோட்டங்கள் இருக்கான். இதெல்லாம் பாவம், உத்தம பாவத்துல பக்திக்கு தரிசனமா
அதனால இந்த இடத்துல ஒரு பதம் போட்டார், பக்தி பிராப்த ததா விதோன்னத பதா திவ்யந்தி திவ்யாஜனா. இந்த இடத்துக்கு இந்த ஜனங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் எந்த சாமர்த்தியமும் கிடையாது, அவளுடைய சுத்த பக்தியால இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த உன்னத ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கா. அதனால அந்த இடத்துல வேற எந்த நீச்ச விகாரமும் இல்லாதபடி பிரேமையாலேயே அந்த இடத்துல அவ்வளவு பூஜைகள் பண்றா, அங்க ஆனந்த பாஷ்பம் பண்றா, மெய்னு சிலிருக்கிறா, அந்த இடத்துல பகவானை கொண்டாடுறா, அப்படிப்பட்ட பாவங்கள் தான் அங்க நிறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல மகாலட்சுமியும் தன் சகிகளோடு இத்தனை புஷ்பங்களையும் எடுத்துட்டு அங்க சொல்றார், தத் பாதாம்புஜ சௌரபைக குதுகாது லக்ஷ்மி ஸ்வயம் லக்ஷதே. எப்பவும் மகாலட்சுமி என்ன பண்றான்னா அங்க இருக்கிற புஷ்பங்களை பறிக்கிறதும் ஓடுறதும், பெருமாள் சரணத்தை அர்ச்சிக்கிறதும் திருப்பியும் ஓடுறதும், புஷ்பங்களை பறிக்கிறதும், அந்த சரணத்தை அர்ச்சிக்கிறதுலயே பொழுதுபோக்கின்னு இருக்காளாம் மகாலட்சுமி, சரண சேவையிலேயே. அதனாலதான் பாதாம்புஜ சௌரபைக குதுகாது லக்ஷ்மி ஸ்வயம் லக்ஷதே அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா இந்த இடத்துல இப்படி வர்ணிச்சிருந்து வரா. இப்படி பகவானே தர்சனம் பண்றார், ஸ்ரீவத் சாங்கிதமாத்த கௌஸ்துப மணி சாயாருணம் காரணம் விஸ்வேஷாந்தவ ரூபமை க்ஷத விதி தத்தே விபோ பாதுமே. இப்படி சர்வ ஜகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த அகண்ட சத்தியத்தை, அந்த பரமான சத்தியத்தை, நாராயண பரம்பிரம்ம தத்துவ நாராயண பரகான்னு உபனிஷதெல்லாம் எந்த பரமான சத்தியத்தை கோஷிக்கிறதோ அந்த பரமான சத்தியத்தை கண்டார் அப்படின்னு வருது. மேல திருப்பியும் பாகவதத்திலேயே த்விதீய ஸ்கந்தத்திலையும் ஒரு தடவை சிருஷ்டி சொல்லப்படுறது, திருத்தீய ஸ்கந்தத்திலையும் ஒரு தடவை சிருஷ்டி சொல்லப்படுறது. அந்த சிருஷ்டியை இங்கேயும் அழகா சொல்லிட்டு வரார், எப்படி பிரம்மா வந்து பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து உண்டானார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, இப்ப மேல பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றதே, பிரம்மா சனகாதிகளை எப்படி சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு வரார். இந்த தசகம் பத்தாவது தசகம், இந்த பத்தாவது தசகத்துல சனகாதிகளுடைய சிருஷ்டிய நமக்கு மூணாவது ஸ்லோகத்துல சொல்றார், தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூஜ சனாதன முனிஞ்ச சனக்குமாரோ தே சிருஷ்டி கர்ம நிதுதேன நியுஜ்யமானா தத்பாத பக்தி ரசிகா ஜகுருள் நவானி. தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன ரிஷி. பிரம்மா கிட்ட இருந்து முதல்ல சிருஷ்டி ஆனவா யாருன்னா சனகாதிகள் சிருஷ்டியார். திருத்திய ஸ்கந்தத்துல வரக்கூடிய விஷயம் அதே இந்த இடத்துல அப்படியே சொல்லிட்டு வர, சனகாதிகள் நாலு பேர், சனக சனந்தன சனாதன சனக்குமாரால்னு நாலு பேர் இவர். அவளை பார்த்து பிரம்மா சொன்னார், தே சிருஷ்டி கர்மணி தூ தேன நியுஜ்யமானா. அவளை பார்த்து பிரம்மா சொன்னார், நீங்க உங்களை சிருஷ்டி பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க கிரகஸ்த தர்மத்துல இருந்து நீங்க இன்னும் சிருஷ்டியை விஸ்தாரம் பண்ணுவோம். இப்ப நம்ம எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்தடுத்து புத்திர பிராப்தி ஏற்படுறதே, சந்தான பிராப்தி ஏற்படுறதே, அப்படி ஒரு சிருஷ்டியில அவா பண்ற சிருஷ்டி. அவள்லாம் நினைச்சா லட்சக்கணக்கான ஜீவன்கள் தோன்றட்டும்னு தோன்றிவிடுவான், தபசால பண்ற சிருஷ்டி. இதது தோன்றட்டும்னு அவள் நினைச்சா தோன்றிடும், அப்படிப்பட்ட தபசு காரணம் அந்த சிருஷ்டிக்கு. சனகாதிகள்லாம் அவளை பார்த்து நீங்க தபசு நீங்க சிருஷ்டி பண்ணுங்கன்னு உடனே அவள்லாம் சொன்னா, தத்பாத பக்தி ரசிகா ஜகுருநவானி. அப்பா சொன்னத காதலையே வாங்கிக்கல, ஏன்னா தத்பாத பக்தி ரசிகான்னுட்டார் இந்த இடத்துல பட்டத்ரி. அவள்லாம் சிருஷ்டி பண்றதுக்காகவும் பிரபஞ்ச விவகாரத்துக்காகவும் ஈடுபடுறதுக்காக பிறக்கல, அவள்லாம் சதா பக்தி பண்ணிட்டு பாகவத பரமஹம்சாவில சஞ்சாரம் பண்றதுக்கு வந்திருக்கா. இவாளா நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிறவா, அதனாலதானே முன்னாடியே சொன்னார் இல்லையா, நிவர்த்தி நிரந்தரர்களா இருக்கக்கூடிய சுகநாரதாதிபத்து அப்படின்னு மூணாவது தசகத்துல சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அத போல இவாள்லாம் பக்தியாலேயே பரமஹம்சர்களாக, எந்த லோக விவகாரத்திலையும் ஈடுபடாதவர்களாக, எல்லா லோகத்திலையும் எப்பவுமே அஞ்சு வயசு குழந்தைகளாக இந்த நாலு பேர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. பூர்வேஷாமபி பூர்வஜாகான்னு பாகவதம் சொல்றது, எல்லாத்துக்கும் முன்னாடி சிருஷ்டியானவா இவாதம். எப்பவுமே அஞ்சு வயசு குழந்தைகளா காட்சி கொடுப்பா. அஞ்சு வயசு குழந்தைகள்லாம் என்ன அர்த்தம்னா விகாரம் இல்லாதவான்னு அர்த்தம். அஞ்சு வயசு தான் ஆறுதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி அர்த்தம் பண்ணிக்கப்படாது. அஞ்சு வயசு ரூபத்துல காட்சி கொடுப்பான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானிகள் குழந்தைகள் மாதிரி இருப்பா, ஞானிகள் வந்து உண்மத்தர்களை போல பித்து பிடிச்சவராட போல இருப்பா, ஞானிகள் ஜட்டங்கள் போல இருப்பா, சேஷாத்ரி சுவாமிகள் உண்மத்தர போல இருப்பார், ராமகிருஷ்ணரோ குழந்தை மாதிரி இருப்பார். ரூபத்தை வச்சிருந்து இங்க சொல்லப்படாது, அவ ஹிருதயம் குழந்தை மாதிரி. ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு லோக விவகாரம் தெரியாதே, விகாரம் தெரியாதே, அது எப்படி வந்து தன்னுடைய ஒரு ஆனந்தத்துல அது பாட்டுக்கு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்குமோ அதை போல அவர்கள்லாம் தங்களுடைய ஆனந்தத்துல ரமிச்சுன்னு இருக்கிறவா. அவர்களை போய் சிருஷ்டி பண்ண விவகாரம் பண்ணா அவளால் எப்படி பண்ண முடியும்? அதனால அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதுன்னு அவ பாட்டுக்கு போயிட்டான். இந்த கோபத்துல நான் முதல்ல சிருஷ்டி பண்ணவா இந்த குழந்தைகள், இந்த குழந்தைகளே சிருஷ்டி பண்ண மாட்டேன்னு விட்டாளேங்கிற கோபம் வந்து கொடுத்தோம்.
இல்லையா? அப்பாக்கள்னா குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கோனா பண்ணிக்க மாட்டேன்னா கோபம் வருமோ. பிரம்மாவுக்கு கோபம் வந்தது, பிரம்மாவுடைய புரூமத்தில இருந்து ஒரு ஜோதி வந்தது. தாவத் பிரகோபமுதிதம் பிரதி ருந்ததோஸ்ய ப்ரூமத்யதோஜனி மிருடோ பவதேகதேசக நாமானி மே குருபதானி ச ஹாவிரிஞ்சேத்யாதோ ருரோத கில தேனச ருத்ரநாமக. அவருடைய புருவ மத்தியிலிருந்து ஒரு ஜோதி கிளம்பி பார்த்தா ஒரு குழந்தை வந்துடுச்சு. அந்த குழந்தை ருதத்தி அழர்த்து, அதனால ருத்ரன்னு பிறந்த குழந்தை. அந்த குழந்தை கேட்கறதுக்கு, ஹே பிரம்மா என்ன எதுக்கு சிருஷ்டி பண்ணினேன் அப்படின்னு கேட்கறது. உடனே அவருக்கு என்ன பண்ணினார், 11 ரூபங்களை கொடுத்தார், 11 தாமங்கள் இடங்களை கொடுத்தார், 11 தேவிகளை சிருஷ்டி பண்ணினார். அதான் ஏகாதச ஏகாதசன்னு வருது இல்லையா, ருத்ரனுக்கே 11 சங்கியா ரொம்ப பிடிக்கும். 11 ஸ்தானங்கள், 11 ரூபங்கள், 11 தேவிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி இனி நீங்க சிருஷ்டி பண்ணுங்கோனார் ருத்ரனை பார்த்து. ருத்ரனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரபஞ்ச விவகாரத்துக்குள்ள அவர் வரமாட்டார். அவர் சித்திரம் படத்தோர் மூலே விருத்தா சிஷ்யா குருவாக குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சியாகனு சனகாதிகளை வச்சிருந்து பாடம் சொல்லணும். அவளே இங்க வரதா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதனால இவர் எங்க போய் சிருஷ்டி பண்ண போறார், இவர் என்ன பண்ணினார், நம்மளை இனிமேல் சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லாத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவர் அப்படி நடந்துப்பார், இவர் இப்படி நடந்துப்பார். அவ பண்ண மாட்டோம்ட்டு போயிடுவா இல்லையா, ஒரு சில பேர் பண்ண மாட்டேன்ட்டு போயிடுவா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இனி பண்ணாதேன்னு சொன்னாலும் பண்ணிடுவா. இவர் என்ன பண்ணினார், ஒரே பூதங்களா சிருஷ்டி பண்ணிவிட்டார். மூணு லோகத்தையும் பூத கணங்களையே வியாபிச்சிருக்கு. எல்லாம் ஹா ஹூன்னு இருக்கு. ஏன்னா அவர் இருந்தா அடங்கி உட்கார்ந்து இருக்கும், இல்லைன்னா அது கிளம்பிடும் இல்லையா. உடனே பிரம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நீங்க சிருஷ்டி பண்ண வரைக்கும் போதும், நீங்க இனிமேல் தபசு பண்ண போயிடுங்கன்னுட்டார். அதுக்கு தான் அதை பண்ணினேன் அப்படின்னா, அப்படி அதுக்கு தான் நான் பண்ணினேன். நேரா போய் அவர் ஒரு வடவருஷத்தின் கீழே செம்புத்திர காண்பிச்சு உட்காந்துட்டார். அந்த 4 பேர் இங்க வந்து உட்காந்துட்டார். இன்னி வரைக்கும் அப்படிதான் உட்காந்துருக்கான். வேற ஒரு காரியம் பண்றதா தெரியல. இன்னைக்கு வியாழக்கிழமை எல்லாருமே பார்த்துட்டுதானே வரும் நம்ம இல்லையா. எங்கேயும் அர்ச்சனை நடக்கிறதே தவிர அவர் ஒரு வார்த்தை பேசுறது இல்லை. சனகாதிகள்ட்டே பேசுறதுல நம்மகிட்ட எங்க பேச போறாரு. மௌனத்தால பிரம்ம தத்துவத்தை பிரகடனம் பண்ணி உட்காந்துருக்கார். மௌனத்தால அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விளையாட்டுக்கு சொல்லிட்டேனே தவிர மௌனத்தால பிரகடனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், மௌனத்தால எப்படி பேச முடியும். அவரும் இப்படியே உட்காந்துருக்கார். அந்த சனகாதிகளும் பேசாம உட்காந்து போயிட்டுருக்கா. ஆனா ஏதோ கிளாஸ் நடந்துட்டு தானே இருக்கு, இல்லைன்னா எழுந்துட்டு போயிடுவாள். இவா என்ன பேசுறாரு, அவ என்ன கேட்கறானா, குருங்கிறவர் இந்த வாக்கால பேசணுங்கிற அவசியம் இல்லை. வாக்கு 4 ரூபமா இருக்கு, பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரிங்கிற 4 ரூபமா வாக்கு இருக்கு. ஹிருதயத்துல ஒரு பாவம் எழும்புறத்தையே அது பராங்கிற ரூபத்தை அடையிறது. அதுக்கப்புறம் நாபி ஹிருத் கண்ட ரசன அப்படிங்கறத தானே தியாகராஜனும் சொன்னார். நாபி சப்தஸ்வரங்களுக்கும் நாதத்துக்கு ஸ்தானத்தை சொல்றது நாபியில உண்டாருதுங்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் ஹதயத்தை அடையிறது, கண்டத்தை அடையிறது, நாக்குல வரத்தை தான் அதுக்கு ஒரு சப்த ரூபம் வந்து அது விவகாரத்தை அடையிறது அப்படிங்கிறத குருக்கு இந்த விவகார வாக்க பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஹிருதயத்தில் உண்டார பாவத்தாலே தன் ஹிருதயத்தாலேயே அந்த அனுகிரகத்தை சிஷ்யாளுக்கு பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வாக்கால நீ பிரம்மத்தை என்ன பேசினாலும் புரியாச்சு. பிரம்மத்தை எப்படின்னு பேசிவிட முடியும், உப்பு புளி மிளகா அப்படின்னு பேச முடியுமா? இது விவகாரம். 4வது துரிய வாக்குங்கிறது விவகாரம். ஆனால் அந்த ஹதயத்துல ஒரு பாவம் உண்டாகி அந்த பாவத்தாலே சிஷ்யாளுக்கு அதை புரிய வைக்கக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு. சொல்லாமலே சொல்ல முடியும் அவளால, அதனாலதான் பேசாம பேசின்னு இருக்கார். அதனாலதான் மௌன வியாக்கியா பிரகடித பிரம்ம தத்துவம் பரபிரம்ம தத்துவம் யுவானம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுச்சு. அப்ப பார்த்தார் இவா, அப்ப வந்து சனகாதிகளை சுத்த சத்துவ குணத்தால சிருஷ்டி பண்ணிவிட்டார். அவள்னா எங்களுக்கு பிரபஞ்ச விவகாரம் வேண்டாம்னு போயிட்டா. ருத்ரனை சிருஷ்டி பண்றதே தமோ குணத்தை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணிவிட்டா. அவரும் என்ன பண்ணிவிட்டார்னா பூத கணங்களா சிருஷ்டி பண்ணிவிட்டார். ஏன்னா அப்பதான் யாரும் கிட்டக்க வரமாட்டான். அவருக்கு தமசுன்னு அர்த்தம் கிடையாது, தமச போக்குறவர்னு அர்த்தம். எல்லாம் கடைசியில பஸ்மம் ஆயிடும், ஒரு இடத்துல எல்லாம் சாம்பல் தான் காண்பிக்கிற பரம வைராக்கியத்தை தான் உபதேசம் பண்றார். அதான் கபால மாலை போட்டு இருக்கார், அதான் பூத கணங்களோட சஞ்சாரம் பண்றார். காரணம் என்னன்னா வைராக்கியத்தை அப்படி உபதேசம் பண்ணணும், அப்படி உபதேசம் பண்ணணும்.
அதனால அதுவோ சுத்த சாத்வீக குணம், இதுவோ தமோ குணம். இப்ப சிருஷ்டிக்கு தேவை ரஜோகுணமா இருக்கிறதுனால ரஜோகுணத்தை வச்சுண்டு பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார். தஸ்யா தசர்கரசி கஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ரம் கிராஹா கிருதமுனிஹி புலஹா புலஸ்தியா அங்காத ஜாயத பிரகுஷ்ட வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ய பகவான் பவதங்கிரி தாசா. இந்த இடத்துல அழகா இப்ப சிருஷ்டி பண்ணணுங்கிற சங்கல்பத்தாலே ரஜோகுணத்தை வச்சுண்டு, ரஜசு தான் சிருஷ்டிக்கு காரணம். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான் இல்லையா. காமம் தானே சிருஷ்டிக்கு காரணம், அந்த காமத்துக்கு ஆதாரம் ரஜோகுணம். புரியறதா? தம்பதிகளுக்கு மத்தியில அவளுக்கு மத்தியில ஏற்படுற காமம் தான் ஒரு பிரஜோத்பத்திக்கு காரணம்னா அந்த ரஜஸ் தான் அந்த காமத்துக்கே காரணம். அதனாலதான் ரஜோகுணத்தோட அடிப்படையில சிருஷ்டி. நமக்கு ஏதோ இந்த தம்பதி சிருஷ்டி பண்றான்னு தோன்றது, இந்த தம்பதியா சிருஷ்டி பண்ற? ஒரு ஜீவன் எங்க இருந்து இந்த கர்ப்பத்துக்குள்ள வருது? அந்த ஜீவன் உண்டு, அந்த ஜீவனுக்கு சுவாவம் என்ன, அந்த ஜீவனுக்கு ஆக்கிருத்தி என்ன, அந்த ஜீவன் அனுபவிக்க வேண்டிய கர்மா என்ன, அந்த ஜீவனுடைய பரிபக்குவம் என்ன, இத்தனை நிர்ணயம் பண்ணி ஒரு சர்வேஸ்வரன் கொண்டு அந்த ஜடரத்தில் சேர்க்கிறானே, அது எப்பேற்பட்ட காரியம். ஒரு குழந்தை முழுசா கையில் வந்து கொடுத்தனா குழந்தை பிறக்கிறதுன்னு சக்கரை வாயில போட்டுக்கிறியே, கொடுத்தவனை யோஜனை பண்ண வேண்டாம். அந்த ஜீவனுக்கு சுவாவத்தை நீயா உண்டு பண்ற? அந்த ஜீவன் அனுபவிக்க வேண்டிய பாப புண்ணியாத கர்மாக்களை நீயா இன்ஜெக்ட் பண்ற? இல்லையே. உனக்கு பிறத்துக்கு ஒரு முருடா இருந்தால் முரடா தானே பிறக்கிறது, முஷூடுனா முஷூடா தானே பிறக்கிறது, பிரகலாதன மாதிரினா பிரகலாதன மாதிரி தானே பிறக்கிறது. அதாவது உடைய பேக்கேஜை சுமந்துண்டு தானே வருது. அப்போ நான் தான் காரணமா அந்த சிருஷ்டிக்கு? இல்லையா ஒரு பர்த்தாவும் ஒரு பத்னியும் சேர்ந்து விட்டா குழந்தை பிறந்துடுமா? கையை குவிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டா இதை போல இதை போல ஒன்னொன்னே யோஜனை பண்ணி பண்ணி பார்த்தா இதுக்கெல்லாம் ஆதிகாரண வஸ்துன்னு உண்டே, அதுலேருந்து தானே எல்லாம் வருது. எதையுமே அந்த மூலத்தோட அண்மையம் பண்ணி பார்க்க தெரிஞ்சு கொடுத்தனா அதுதான் உபாசனை. புரியறதா? அப்படி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதே இது எங்கிருந்து வந்திருக்கு, எத்தனையாவும் எதுவும் ஒன்றுதானே ஆயிருக்கு அப்படின்னு ரோட்டில் போகிறத கூட கை குவிக்கலாம். கோவிலுக்கு போய் தான் கை குவிக்கணும்னு அவசியம் இல்லை. பிச்சைக்காரனா ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் காரில் போயிட்டு இருக்கான், பரமாத்மா எத்தனை வேஷம் போட்டுட்டு இருக்கார் அப்படின்னு கை குவிச்சுட்டா இதுதான் விஸ்வரூப உபாசனை, இதுதான் விராட் உபாசனை. வேற ஒன்றும் இல்லை. எத்தனை நானாவிதமான ரூபங்களை தரிச்சுண்டு ஒரு பரமாத்மா நாட்டகம் பண்றானே எப்படி இருக்கு அப்படின்னு நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தய அப்படின்னு ஆட்டோல போறத கூட ரோட்டை பார்த்து கையை குவிச்சு விடலாம். அப்படி ஒரு திருஷ்டி வேணும் பாக்கிறதுக்கு. ஹரியட ஹருடட சுருளட நருடட அகிலாண்ட கோட்டுல அந்தரிலோ பரமாத்மோடு வெளியே, ஆஹா எப்படி இருக்கு பிரபோ, இத்தனை ரூபம் தரிச்சுட்டு இருக்கியா, இதுவெல்லாம் உன் ஆலயமா, இத்தனை இடத்துல கோவில் கொண்டிருக்கியானே அப்படின்னு கை குவிச்சுட்டா இதுக்கு மேல என்ன பக்தி? பூஜா ரூம்ல போய் ஒரு புஷ்பத்தை போட்டுட்டு வெளியில வந்து வள்ளும் சொல்லுணும் உழறதா பக்தி? எல்லாத்துலயும் அந்த சத்தியத்தை பார்க்கறது பக்தி. அப்போ ரஜோகுணத்தை வச்சிருந்து சிருஷ்டி பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்றார். பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணி அந்த பிரஜாபதிகள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரார். இந்த இடத்துல அத்ரி பிருகு வசிஷ்டர் புலஸ்தியர் புலகர் கிரது தக்ஷன் முதலியவர்கள்லாம் நவ பிரஜாபதிகள். பகவானுடைய நிழல்லிருந்தே தோன்றினவர் தான் கர்தம பிரஜாபதி. இவ்வளவு பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன அப்படின்னுட்டா, இன்னும் சிருஷ்டி விஸ்தாரமாகணுமானால் ஒரு ஸ்திரீ புருஷால் முதல்ல வேணும் அதுக்கு. அதனால அந்த ஸ்திரீ புருஷால சிருஷ்டி பண்றதுக்காக பிரம்மாவுடைய சரீரமே என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, சுவாயம்பூவ மனுங்கிற புருஷ ரூபத்தையும் சதரூபேங்கிற ஸ்திரீ ரூபத்தையும் எடுத்துட்டது. அதுதான் ஆதியில அந்த கல்ப சிருஷ்டியில முதல் சிருஷ்டியான மனு. சுவயம்பூன்னு பிரம்மாவுக்கு பேர், அவரிடத்துல இருந்தே வந்ததுனால அவருக்கு சுவாயம்பூவ மனு அப்படின்னு பேர். அவருடைய பத்னிக்கு சதரூபைன்னு பேர். இப்போ இந்த இடத்துல இவ்வாறு பேரையும் சிருஷ்டி பண்ணி ஆயிடுத்து. சரி, பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணியாச்சு, மனு மனுபத்தியும் சிருஷ்டி பண்ணி ஆயிடுத்து. இனிமேல சிருஷ்டி பண்ணலாமேனா சிருஷ்டி பண்றதுக்கு பூமி வேணும். அந்த பூமி எங்க இருக்கு அப்படின்னுட்டா, கிரண்யாட்சங்கிற ஒரு அசுரனால பிரளய ஜலத்துக்கு அடியில வச்சுண்டு காப்பாற்றப்பட்டு இருக்கு. அந்த அசுரன் அந்த பூமியை தன்வசப்படுத்தி வச்சுட்டு இருக்கான். எல்லோரும் பகவான் பிரம்மாட்ட போய் முறையிடுறா, பிரபோ நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப மேல நாங்க சிருஷ்டி பண்ணணும், ஆனால் இந்த பூமி மேல வரணும், இந்த பூமியை கொண்டு பிரதிஷ்ட பண்ணாதானே அந்த பூமியை சிருஷ்டி பண்ண முடியும் அப்படிங்கறது. இந்த இடத்துல பிரம்மா என்ன பண்றார், பகவான் இந்த இடத்துல ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றார். சுவாயம் புவோ மனுரதோ ஜனசர்கீலோ திருஷ்டுவா மகிம் அசமயே சலிலே நிமக்னாம் சிரஷ்டாரமாபசரணம் பவதங்கிரி சேவா துஷ்டாசயம் முனிஜனை சகசத்யனோகே கஷ்டம் பிரஜாசிருஜதி மையவனே நிமக்னா ஸ்தானம் சரோஜபவ கல்பய தத் பிரஜானாம் இத்தியேவமேஷ கதிதோ மனுனா ஸ்வயம்பூ அம்போரு
மோக்ஷ தவ பாத யுகம் வியசிந்தீது. இந்த இடத்துல ஆச்சரியமா சுவாயுபோமனு முதலிய மனுக்கள்லாம் போய் பிரம்மாட்டக பிரார்த்தனை பண்ணிக்கிறா, இந்த பூமி பிரளயஜலத்துக்குள்ள மூழ்கி இருக்கேன், பிரளயஜலத்திலிருந்து இந்த பூமியை மேல கொண்டு வந்து வச்சாதானே நாங்கள்லாம் சிருஷ்டி பண்ண முடியும், இதுக்கு ஏதாவது நீங்க பண்ண வேண்டாமான்னு பிரார்த்திச்சுக்க பிரம்மா என்ன பண்றார், பகவான பிரார்த்திச்சுக்கிறார், ஹாஹாபிபோஜனமஹம் ஞபிமம் புரஸ்தாது அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமஹம் கரோமி இத்தம் துதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய நாசாபுடாது சமபவா சிசுகோல ரூபி. அப்படியே ஹிருதயத்தில் ஹிருதய கமலத்தில் தானே பகவான் ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறான் பிரம்மாவுக்கு, ஹிருதய கமலத்தில் ஹிருதய கமல நிவாசியாக இருக்கக்கூடிய பகவான் இங்கே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறார், பிரபோ இந்த பிரளயஜலத்திலிருந்து இந்த பூமியை யார் கொண்டு வருவா, அந்த கிரண்யாட்சண வதம் பண்ணி யுத்தம் பண்ணி அவனிடத்திலிருந்து அந்த பூமியை வாங்கிட்டு வந்து இந்த பூமியை பிரதிஷ்டை பண்ணணுமே, யார் பண்ணுவா அப்படின்னு இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறதே நீதானே இதை பண்ணணும் அப்படிங்கிறதே பிரம்மாவுடைய நாசித்வாரத்தின் வழியாக சாட்சாத் பகவான் வராக அவதாரம் பண்ணி குதிக்கிறான். இதை பாகவதம் அழகா சொல்றது, இத்யபிநாத்யாயதோ நாசாத் விவராத் சகசானக வராகதோகோத்நிரகாது அங்குஷ்ட பரிமாணகா. ஒரு கட்டவரல் பிரமாணத்துக்கு பிரம்மாவோட நாசியிலிருந்து சல்லுன்னு குதிச்ச பகவான் திடீர்னு பார்த்துட்டா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய கஜத்தை போல ஒரு பெரிய யானையை போல வளர்ந்து நிற்கிறான். அங்குட்ட மாத்திர வபுர் உற்பத்தி புரஸ்தாது பூயோபி கும்பசத் கும்பி சதிருஷா சமஜும்பதாஸ்வம் அப்ரேததா விதமுதீக்ஷ பவந்த முச்சை விஸ்மேரதாம் விதிரகாத் சகசூனுபி சை சர்வை. இந்த இடத்துல ஆச்சரியமா வராக பகவான் நாசித்வாரத்திலிருந்து குதிச்சு ஒரு சின்ன வராகம் போல இருக்கார். அவருடைய பாகவதம் வர்ணிக்கிறது வராகம்னா ஏதோ சாமானிய வராகம்னு நினைச்சுக்காதே, இதுதான் யஜ்ய வராகம்னு. வேதமே அவரோட ஸ்வரூபம், யஜ்யங்களே அவருடைய ஒரு ஒரு அவயவமா இருக்கு. யஜ்யத்துல நாலு ரித்விக்குகள் யஜ்யம் பண்ணணும்னு இருக்கு, ஹோதா உத்காதா அத்வர்யு யஜமானன் அப்படின்னு நான்கு பேர்கள் ஒரு யஜ்யத்துக்கு தேவை. நாலு வேதத்தை சேர்ந்தவாளும் ஒரு யஜ்யம் பண்ணணும்னா இருக்கணும், ஒரு ஒரு வேதத்தை சேர்ந்தவாளுக்கு ஒரு ஒரு காரியம் விதிச்சிருக்கு யஜ்யத்துல, அவாவா அந்த காரியத்தை பண்ணணும். இதை நாளையும் சேர்த்து சாதுர்ஹோத்திரம்னு சொல்லுவாள், இந்த நாலு ரித்துக்கையும் சேர்த்து அதுதான் நாலு காலா இருக்கும் அந்த வராகத்துக்கு. அந்த யஜ்யத்துல எந்தெந்த நெய் விடுமோ இல்லையா, அந்த நெய் தான் அவருடைய கண்களாக இருக்கு. அந்த யஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுத்துகிற தர்விக்கரண்டின்னு ஒன்று உண்டே, அதுதான் அவருடைய நாக்காக இருக்கு. யஜ்யத்துக்கு ஒரு சில பாத்திரங்கள் பிரயோஜனப்படுத்தணும்னு இருக்குது, இந்தந்த பாத்திரங்களை தான் உபயோகப்படுத்தணும்னு இருக்குது, அதுதான் அவருடைய வயிறாக இருக்குது, காதாக இருக்குது, முகமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறது. வேதத்தில் என்னென்ன சந்தஸ் சொல்லப்பட்டிருக்கோ அதனால தான் பிரணவஸ்ய ரிஷப் பிரம்ம தேவி காயத்ரி சந்தகா பரமாத்மா தேவதா பூராதி சப்ததாகதினாம் அத்ரி பிரபுகுஷ்ட குப்சபிஷ்ட கோதமகா சிவா அங்கிரச ரிஷயா காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி அப்படிங்கிற ஏழு சந்தஸ் இருக்குது. மீட்டர் எப்படி வெண்பா கலிப்பா ஆச்சரியப்பான்னு தமிழில் சொல்கிறோமோ அதை போல சந்தஸ் இந்தந்த சந்தஸில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேத மந்திரங்கள். அந்த ஏழு சந்தஸும் அந்த யஜ்ய வராகத்துடைய துவக்கு அப்படிங்கிற தோளா இருக்கு. அந்த யஜ்ய வராகத்துடைய மேல இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கே அதெல்லாம் யஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுத்துகிற தர்பைகளாகவே இருக்கு. இப்படின்னெல்லாம் வர்ணிக்கப்படுறது அப்படின்னு அது சாமானிய வராகம் இல்லை. இந்த ஆதி வராகத்தை பார்த்துட்டு தான் பிரம்மாவுக்கு தோணித்தான் இதை போல உன்னை சிருஷ்டி பண்ணினா என்னன்னு தோன்றி இதை பார்த்துட்டு தான் வராக சிருஷ்டியே பிரம்மா பண்ணினார் அப்படின்னு இருக்கு இல்லையா. யஜ்ய வராகம், வராகம்னாலே கோவிந்தன், மகாவராகோ கோவிந்த சுஷேன கணக்காங்கதி அப்படின்னு சகசிரநாமமே வராக நாமத்தோடு கோவிந்த நாமத்தை சேர்த்து சொல்றது. அதனாலதான் திருப்பதி க்ஷேத்திரம் ஆதி வராக க்ஷேத்திரம் தான், அதுக்கப்புறம் தான் ஸ்ரீனிவாச பெருமாள் வந்தார். அதனாலதான் கோவிந்த நாமம் திருப்பதியோட சேர்ந்தே இருக்கு. பத்தேழு கோ அப்படின்னுட்டா என்ன, எப்பவுமே பூமியை கோ ரூபத்துல சொல்றது சாஸ்திரம், எப்பவுமே பூமியை பசு ரூபத்துல சொல்றது. அந்த கோவை உத்தாரணம் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீவன்களை உத்தாரணம் பண்றான். பூமினா சமஸ்த ஜீவன்களுடையவும் சமஷ்டி ரூபம்தான் பூமி. அந்த பூமியை உத்தாரணம் பண்றான்னா ஜீவன்களை உத்தாரணம் பண்றான், தன்னுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ற ஜீவன்களை உத்தாரணம் பண்ணிடுவான். ஏன்னா வராக புராணம்ங்கிற ஒரு புராணத்துல அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி அப்படின்னு பகவான் ஒரு வாக்கு கொடுக்குறான் அந்த புராணத்துல. என் பக்தால் என் நாம கீர்த்தனம் பண்ணிட்டா அந்திம காலத்துல அவன் என்ன ஸ்மரிச்சு காட்டியும் பரவாயில்ல, அவனை ஸ்மரிச்சண்டு என் ஸ்மரணத்தை கொடுத்து அவனை நான் உத்தம கதிக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றதுனால இத்தனை ஜீவன்களையும் தன் கிருபையால உத்தாரணம் பண்ற மூர்த்தியா இருக்கிறதுனால பூமியை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வஜனங்களையும் உத்தாரணம் பண்றவன்.
அந்த அதோகதியில விட்டுடாதபடி அந்த ஜீவன்களை இல்லையா தன்னிடத்துல சேர்த்துக்கிறவன் அர்த்தம். அப்படிங்கிறதுனாலதான் மராக நாமத்தோட கோவிந்த நாமம் சேர்ந்தே இருக்கு அப்படின்னு, சகசரநாமத்துல கூட அது பிரியாம சேர்ந்தே வருது அப்படிங்கறது தெரியறது. இங்க ரிஷிகள்லாம் ஜிதம் 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 ஜிதம்னு வராக பகவான ஸ்தோத்திரம் பண்றா, ஜெயம் 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 ஜெயம்னு ஸ்தோத்திரம் பண்ண. இப்போ வராக பகவான் எல்லோரும் சேவை சா எல்லோருக்கும் அப்படி விஸ்வரூபத்தை காண்பிச்சு சேவை கொடுக்குறார். இப்போ பிரளயஜலத்துக்குள்ளே போய் ஹிரண்யாட்சண வதம் பண்ணி பூமியை கொண்டு இங்கே பிரதிஷ்ட பண்ணி மேலே சிருஷ்டி நடக்க போகிறதுங்கிற விஷயங்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் இந்த நாளைக்கு பார்க்கலாம்.